வணக்கம் நேயர்களே, இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் விஜய்யுடைய மாஸ்டர் பட வெளியீடு. விஜய்யுடைய மாஸ்டர் பட வெளியீடின் போது 100% இருக்கைகள் அனுமதிக்கப்படும் என்று அரசு கூறியது. ஆனால் மத்திய அரசினுடைய அந்த கிடுக்கி பிடியால் 100% இருக்கைகள் என்பது 50% குறைக்கப்பட்டு 50% டிக்கெட்டுகள் மட்டும் தியேட்டர்களில் தரப்படுகிறது. நேற்று தியேட்டர்களிலேயே முன்பதிவு தொடங்கப்பட்டது. அப்பொழுது ஏகப்பட்ட கூட்டங்கள் முன்பதிவு செய்வதற்காக முண்டி அடித்ததை அனைவரும் பார்த்திருக்கிறோம். அதற்கு கூட வந்து இதனால் கொரோனா வராதா என்று கூட கமாண்ட் அடிக்கப்பட்டது. அதனால் மாஸ்டர் படத்திற்கு இன்று முதல் ஆன்லைனிலேயே புக்கிங் தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது தியேட்டரில் புக்கிங் வந்து அவ்வளவாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மாஸ்டர் படத்தை பரபரப்பிற்கு இடையே மிகப்பெரிய ரகசியங்கள் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அது என்னவென்றால், இதுவரை வெளியான அத்தனை படங்களுக்கும் விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரனுடைய அனைத்து உழைப்பும் இருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பட வெளியீட்டின் பொழுதும் தன்னுடைய மகனுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக விஜய் ரசிகர் மன்றம் அவருடைய கையில் இருந்தது. அந்த ரசிகர் மன்றத்தை வைத்து அனைத்து ஜித்து வேலைகளையும் எஸ் ஏ சந்திரசேகர் செய்து வந்தார். ஆனால் இந்த மாஸ்டர் படத்திற்கு அவர் இல்லை, அவர் உருவாக்கிய ரசிகர் மன்றம் இல்லை. முழுக்க முழுக்க விஜயனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ரசிகர் மன்றமும் விஜயுமே சேர்ந்து இந்த படத்தை வெளியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால், இதற்கு முன்பாக விஜய்க்கும் விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் நடந்து கொண்டிருந்தது இப்போது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்து விட்டது. நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் தன்னுடைய மகனை கதாநாயகனாக களத்தில் இறக்கிய எஸ் ஏ சந்திரசேகர் மிகப்பெரிய நம்பர் ஒன் கதாநாயகனாகி அதில் வெற்றியும் பெற்றார். தொடர்ந்து தன்னுடைய மகனை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று எஸ் ஏ சந்திரசேகர் ஆசைப்பட்டார். அதற்காகத்தான் அவர் அங்கே வந்து எலெக்ஷன் கமிஷனில் கட்சியை பதிவு செய்தார். ஆனால் அதற்கு விஜய் ஒத்துக்கொள்ளவில்லை. இதில் ஆரம்பித்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மோதலின் பொழுது விஜயுடைய அப்பாவுக்கும் இடையே மிகப்பெரிய தகராறு நடந்ததாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த சண்டை தகராறின் பொழுது விஜய் அப்பா மீது உள்ள கோபத்தில் தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த கபோர்டில் இருக்கிற கண்ணாடியில் கையை குத்தி அந்த கண்ணாடியே உடைந்திருக்கிறது. அதனால் அவருடைய கையிலும் சிராய்ப்புகள் காயம் ஏற்பட்டு அந்த கோபத்தை விஜய் தணித்ததாகவும், அதேபோல் தன்னுடைய மகனுக்கும் அவருக்கும் சண்டை நடந்தபொழுது விஜயனுடைய அப்பா எஸ்எஸ்சி மகனை பயமுறுத்துவதாகவும் ஒரு தகவல்கள் கூறுகிறது. இப்படி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே உச்சக்கட்ட வார் நடந்திருக்கிறது. இந்த உச்சக்கட்ட போரிலே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதனால்தான் இரண்டு பேருமே இப்பொழுது தனித்தனியாக இருக்கிறார்கள். இதை ஏற்கனவே 3 சொந்த படங்களை எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கடைசியாக அவர் வெளியிட்ட அந்த 3 படங்களும் அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை தந்திருக்கிறது. அதனால் இப்பொழுது எஸ் ஏ சந்திரசேகர் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சரிவை சந்தித்திருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் அவர் கஷ்டப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏனென்றால், விஜய்க்கும் அவருக்கும் இப்பொழுது பொருளாதார பரிமாற்றங்கள் எதுவுமே இல்லையா. விஜய் வந்து தன்னுடைய மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிறார் என்றும், மனைவி சொல்வதே கேட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் விஜயும் விஜய் அப்பாவும் பிரிந்து தனித்தனியாக வரவு செலவு கணக்குகளை பார்த்து வருவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இதனால் இப்பொழுது இந்த மாஸ்டர் படம் விஜயினுடைய முழு மேற்பார்வையில் வெளியாகிறது. அதேபோல் விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய அந்த செயலாளர் கூட நீக்கப்பட்டதற்கு காரணம் அவர் எஸ் ஏ சந்திரசேகர் ஆல் நியமிக்கப்பட்ட ஒருவர் என்பதால் தான் அவரும் நீக்கப்பட்டதாக தகவல்கள் நமக்கு தெரிவித்தது. இப்படி விஜயினுடைய அந்த மீராமுதுன் சொன்னது மாதிரி அண்டர் கிரவுண்டில் பல வேலைகள் விஜய் தரப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குளறுபடிக்கெல்லாம் இதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வந்து கொண்டிருக்கிற விஜய்க்கு பின்னால் இப்படி பல குழப்பங்கள் நடந்து வருவது அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான விஷயம்தான். எது எப்படியோ இந்த மாஸ்டர் படம் வெற்றி பெற்றால் இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், மறைந்துவிடும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஸோ இந்த மாஸ்டர் படம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஏன்னா படம் வந்து அந்த படத்தை வாங்கின 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வந்து படத்தை எங்களுக்கு விலை குறைச்சி கொடுங்க, இல்லைனா நீங்களே ரிலீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டதாக கூட நம்ம கேள்விப்பட்டோம். இப்படியெல்லாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் நடந்து
நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை விரைவில் தீர வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் விரும்புகிறார்கள். அது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். ரஜினிகாந்த் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்று என்னுடைய ரசிகர்கள் வள்ளுவர் கோட்டத்திலே ஆர்ப்பாட்டத்தை மிகவும் கட்டுக்கோப்பாக நடத்தியிருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ரசிகர் மன்றத்திலிருந்து நீக்கப்பட்ட பலர் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறீர்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்தியதால் நான் மீண்டும் அரசியலுக்கு வரப்போவதில்லை, ஏற்கனவே நான் கொடுத்த அறிக்கைப்படி அரசியலுக்கு வரமாட்டேன் என்பதனை ரஜினிகாந்த் இன்று தெள்ள தெளிவாக கூறிவிட்டார்கள். சரி, அரசியலுக்கு வர்றதில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, படத்தில் எப்போ நடிப்பார்? அவர் அண்ணாந்த படத்தில் ஜூன் மாதம்தான் நடிக்க போகிறதா, அதையும் வந்து அந்த திரைப்பட சன் ஃபிக்சர்ஸில் சொல்லியிருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம். இப்படி பல முனைகளிலிருந்தும் ரஜினிக்கு நெருக்கடிகள். ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அவரை அரசியலுக்கு வாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ, 10 படத்திற்கு தேவையான சம்பளத்தை இந்த சட்டசபை தேர்தலுக்காக நீங்கள் வரும்பொழுது நாங்கள் தருகிறோம் என்பது போலும் கூறியிருக்கிறார்கள். அதையும் அவர் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் உடல்நிலை என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள். அதை போன்று அவர் வாய்ஸ் கொடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு கட்சி அவருக்கு விலை கொடுத்திருப்பதாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவும் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ரஜினிகாந்தின் அந்த ஜாதகத்திலே குரு பார்வை நன்றாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குரல் கொடுத்தாலும் அவருக்கு விலை பேசப்படுகிறது, குரல் கொடுக்காவிட்டாலும் அதற்கும் விலை பேசி கொடுக்கிறார்கள். இந்த யோகம் வேறு யாருக்கு இருக்கும்? ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ரஜினிகாந்த் உடல்நிலையை காரணம் காட்டி தன்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு ஒரு அழகான முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜினி அரசியலுக்கு வந்துவிட்டால் நமக்கு அந்த வேலை இல்லாமல் வாங்கிய பணத்தை சம்பாதித்ததாக வைத்து கொள்ளலாமே என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்று ஒரு தகவல் தெரிவிக்கிறது. பாருங்கள், அரசியல் கட்சியே ஆரம்பிக்கல, இன்னும் எதுவுமே பிளேயர்ஸையே போடல, அதுக்குள்ளேயே வந்து சம்பாதிச்சாங்களாம். இப்போல்லாம் அரசியலுக்கு எந்த கட்சியில் எந்த இதுக்கு யார் வந்தாலுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அரசியலுக்கு வராங்க. மக்களுக்கு சேவை பண்ணணும்னு யாருமே வர்றதில்லை. அந்த விதத்தில் இந்த மாதிரி கெட்ட எண்ணம், குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற பலருக்கும் ரஜினி முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு. உண்மையிலேயே அதை வந்து பாராட்டணும் இந்த ஒரு விஷயத்துக்காக. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.